ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் சொந்த குரல். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன கான்செப்டில் பேச போகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த அறிவுரை உங்களின் அழகான வாழ்க்கைக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரும். அதுக்கு முன்னாடி, என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் 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 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க கான்செப்ட்குள்ளே போகலாம். நம் முகத்தில் ஏதேனும் அழுக்கோ கரையோ பட்டுவிட்டால் கண்ணாடியில் அது தெரிகிறது. அந்த கரையை கண்ணாடி கூட்டுவதும் இல்லை, குறைப்பதும் இல்லை, உள்ளது உள்ளபடி காட்டுகிறது. அதேபோல் உன் சகோதரனிடம், நண்பனிடம், கணவரிடம், மனைவியிடம் எந்த அளவுக்கு குறை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அதனை சுட்டி காட்ட வேண்டும். எதையும் மிகையாகவோ ஜோடித்தோ சொல்லக்கூடாது. துரும்பை தூணாக்கவோ கடுகை மலையாக்கவோ கூடாது. இது கண்ணாடி சொல்லும் முதல் பாடம். கண்ணாடிக்கு முன்னால் நீ நிற்கும் போதுதான் உன் குறையை காட்டுகிறது. நீ அகன்று விட்டால் கண்ணாடி மௌனமாகிவிடும். அதேபோல் மற்றவரின் குறைகளை அவரிடம் நேரடியாகவே சுட்டி காட்ட வேண்டும். அவர் இல்லாத போது முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது. இது கண்ணாடி தரும் இரண்டாவது பாடம். ஒருவருடைய முகக்கரையை கண்ணாடி காட்டியதால் அவர் அந்த கண்ணாடி மீது கோபமோ எரிச்சலோ படுவதில்லை. அதேபோல் நம்மிடம் உள்ள குறைகளை யாரேனும் சுட்டி காட்டினால் அவர் மீது கோபமோ எரிச்சலோ படாமல் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். அந்த குறைகள் நம்மிடம் இருக்குமேயானால் திருத்தி கொள்ள வேண்டும். இது கண்ணாடி தரும் மூன்றாவது பாடம். இனி கண்ணாடி முன்னால் நின்று முகத்தை அலங்கரிக்கும் போதெல்லாம் இந்த அறிவுரைகள் உங்கள் மனதை அலங்கரிக்கட்டும். வாழ்க வளமுடன்.